வணக்கம். நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜ், அதாவது பெண்களோட ஏஜ் அதிகமாக என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக இப்போது 20 இயர்ஸ் 25 இயர்ஸில் மேரேஜ் ஆகும்போது ஸோ கன்சீவ் வர சான்ஸ் அதிகம், அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் ரொம்ப சுலபமாக போயிடுது. ஸோ ஏஜ் அதிகமாக நம்ம எக்கோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே பாதிக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்லைன் ஸ்கேன் எடுப்போம். ஸோ ஸ்கேனில் ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டுங்கிறத ஓவரியில் பார்ப்போம். ஸோ அதில் என்ன ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட், நார்மலாக ஒரு ஒரு சைடும் ஒரு 7 to 8 இருக்கிறது நார்மல். ஸோ இது அட்வான்ஸ்ட் ஏஜ் ஆக ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ அதே அடுத்த டெஸ்ட் என்னென்னா, ஹார்மோன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன், அதாவது AMH-ங்கிற ஹார்மோன் பார்க்குறோம். ஸோ அதுவும் நார்மலாக 2 to 6 வரைக்கும் இருக்கணும். ஸோ சில பேருக்கு less than 1, இப்போ ஏஜ் அதிகமாக இருக்கவங்களுக்கு less than 1 அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எக்கோட குவாலிட்டி ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஹார்மோன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா follicle-stimulating ஹார்மோன், ஸோ FSH-ங்கிறது. ஸோ ஐடியலி less than 10 இருக்கணும். ஸோ இது வந்து 2nd or 3rd day ஆஃப் பீரியட்ஸில் தான் பார்க்க முடியும். ஸோ இது ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் எனி டே ஆஃப் பீரியட்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் FSH வந்து 2nd or 3rd day தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ அது வந்து less than 10 இருக்கிறது நார்மல். ஸோ அதுவும் ரொம்ப அதிகமாகும்போது நம்ம ஓவரிஸ் வந்து அவங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகிட்டுருக்கு, அட்ரோஃபிக் ஆகுது. ஸோ ஓவரியோட ஆக்ஷன் கம்மி ஆகிட்டுருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்டிமுலேரியன் ஹார்மோன்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஏஜ் அதிகமாகிறவங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுவே யங் ஏஜில் IUI அந்த மாதிரி சின்ன ப்ரொசீஜர்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் ஏஜ் அதிகமாகிறவங்களுக்கு இக்ஸி ப்ரொசீஜர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே, மேரேஜ் ஆகி 1 இயர்லேயே வராங்க பட் ரொம்ப கவுண்ட் AFC-லாம் கம்மியாக இருக்குங்கிறவங்களுக்கு இக்ஸி ப்ரொசீஜர் ஸ்ட்ரெயிட்டாகவே போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 40 இயர்ஸ் அதிகமாக இருக்கிற லேடிஸ்க்கு மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தைங்க பிறக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ எதுவாக இருந்தாலும் லேடிஸ் வந்து ரொம்ப அவேராக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சின்ன வயசில் ஏஜ் கம்மியாக இருக்கும்போதே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடணும். ஸோ ஃபேமிலி ப்ரெஷர், சோஷியல் ப்ராப்ளம்ஸ்னால நம்ம ட்ரீட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. Thank you.